ஜனாதிபதி அவருடைய அழைப்பு, அதாவது தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை அழைத்து தொடர்ச்சியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றார். அந்த வகையில் நேற்றைக்கும் அழைத்திருந்த, அப்போ இதுவரை எடுத்த நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளையும் எடுக்க இருக்கிற நடவடிக்கைகளையும் பற்றி கலந்துரையாடுவதுதான் நேற்றையன் சந்திப்பாக அமைந்திருந்தது. அந்த வகையில் அவர் கிட்டத்தட்ட 11 விடயங்களை அதில் பட்டியலிட்டிருந்தார். அதில் கடைசிக்கு முதலாக அரசியல் உரிமை சம்பந்தமாகவும், அடுத்ததாக வடக்கினுடைய அபிவிருத்தியின் சம்பந்தமாயிருந்தது. அப்போ நாங்கள் அதை அவர் ஆரம்பித்த பொழுது, போய்கொண்டிருக்கின்ற பொழுது, இடையிலே அவர்கள் அதை இடமறித்து குழப்பி ஒரு சாத்திய, அதாவது ஒரு கஷ்டமான விடயங்களை முன்னிலைப்படுத்தியபடியினால் அதில் சின்ன ஒரு ஒரு தயக்கம் அல்ல ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டது. இருந்தாலும் எங்களுடைய, அதாவது தமிழ் மக்களுடைய தரப்பில் வந்து கடந்த கால வரலாற்று அனுபவங்கள் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருப்பதுதான் அவருடைய கடந்த கால செயற்பாடாக இருந்தது. அது தொடருமாக இருந்தால் பாதிக்கப்படுவது தமிழ் மக்கள். இருந்தாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்ட விடயங்களை, இணங்கின விடயங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார் என்று நான் நம்புகின்றேன்.